அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி. நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்றாம் பிறையுடைய சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மூன்றாம் பிறை வந்துட்டு தெய்வீக பிறையினே சொல்லலாம். சிவபெருமான் தன் தலையில் மூன்றாம் பிறையை சூடிக்கொண்டு சந்திர மௌலீஸ்வரர் அப்படின்னு சொல்லி நமக்கு காட்சி கொடுக்குறாரு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த, அதாவது சிவனுடைய ஒரு அங்கத்திலேயே நிரந்தரமாக தங்கியிருக்கக்கூடிய இந்த மூன்றாம் பிறையை வந்து நாம் தொடர்ந்து தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அதில் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். இந்த மூன்றாம் பிறையை பார்க்கும்போது சிவனுடைய பாதி உருவத்தையே நம்ம பார்த்ததற்கு சமம். இப்போது இந்த மூன்றாம் பிறையை பார்க்கறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாகும். இப்போ இந்த மூணாம் பிறையை தொடர்ந்து பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா, இப்போ படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இப்போ பொதுவாக மறதி ஏற்படுது, இந்த மாதிரி மன ரீதியான பிரச்சனை, மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து தொடர்ந்து மூன்றாம் பிறையை தரிசித்து வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் கூடிய சீக்கிரத்தில் மாறும் அப்படிங்கிறது ஐதீகம். இன்னும் சொல்லப்போனால் கண் பார்வை தெளிவாகும். மூன்றாம் பிறையை தொடர்ந்து தரிசித்து வந்தாங்க அப்படின்னா கண்களில் உள்ள கோளாறுகள் கண்டிப்பாக சரியாக வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய மூன்றாம் பிறையை தரிசிக்கும் போது முற்பிறவி பாவங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு ஐதீகம். ஒரு சிலருக்கு சந்திர திசையினால் பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் தொடர்ந்து மூன்றாம் பிறை பௌர்ணமியை தரிசிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த திசையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு கண்டிப்பாக குறையும். சக்தி தேவியின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது இல்லை பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மூன்றாம் பிறையை தரிசித்து வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் மாற்றம் ஏற்படும், கண்டிப்பாக ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மன அமைதி ஏற்பட்டு செல்வ நிலை கண்டிப்பாக உயரும். அவங்கவுங்க மனக்குறை என்ன இருக்கோ அதெல்லாமே கண்டிப்பாக விரைவிலே சரியாகும் அப்படின்னு ஐதீகம். கண்டிப்பாக மூன்றாம் பிறையை பார்த்து வணங்குங்கள், கண்டிப்பாக இவ்வளோ நல்லது ஏற்படும். இப்போ ஒரு சிலருக்கு வந்துட்டு செய்வினை பாதிப்பு இருக்கா, இந்த மாதிரி ஏதோ ஒரு அவங்களா நினச்சிட்டு கூட சில மனக்குறைகள் வந்து இருக்கும், அதாவது அவங்களா கற்பனைன்னு சொல்லுவாங்க, கற்பனையாக இருக்கக்கூடிய நெகட்டிவ் அந்த எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே இந்த நம்ம மூன்றாம் பிறையை பார்க்கறதுனால கண்டிப்பாக போயிடும். இவ்வளோ நன்மைகள் இருக்குது, கண்டிப்பாக மூன்றாம் பிறையை வணங்கி வாருங்கள், உங்களுக்கும் நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.